ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட சேமன்ஸ் அது குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் ரவை, ஒரு கப் தேங்காய் துருவல், 1/2 கப் சர்க்கரை, கொஞ்சமாக நெய், 5 ஏலக்காவை நுணுக்கி எடுத்துக்கோங்க, 1/4 கப் தண்ணீர். இப்போது அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு நெய் விட்டுக்கலாங்க. நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போது நம்ம ரவையை வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் துருவல் வந்து ஈரப்பதமெல்லாம் போய் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. தேங்காய் துருவலும் நல்ல நிறம் மாறி வருங்க லைட்டாக. இப்போ நம்ம ரவை கூடவே இதையும் எடுத்து கொட்டி வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம தட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாங்க. பாகு காய்ச்சி உள்ளே ஆட் பண்ணி எடுத்து கொட்டுறதுக்குள்ளே கொஞ்சம் கெட்டி ஆகிடுங்க. அதனால் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் நெய் தடவி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க, சர்க்கரை கரையிறதுக்கு தாங்க. சர்க்கரை நல்லா கரையிட்டுங்க. ரொம்ப பாகு பதத்துக்கு நம்ம காய்ச்ச வேண்டியது இல்லைங்க. சர்க்கரையெல்லாம் உருகி நல்ல ஒரு கொதி வருங்க, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், லைட்டாக பபிள்ஸ் வரக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போது 1/2 ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது ரவையும் தேங்காவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிக்கோங்க. வெள்ளை ரவைங்கிறதுனால சீக்கிரமாக கட்டி பிடிச்சிக்குங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி வந்து ஒரு 10 மினிட்ஸில் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியுங்க. இதுக்கு புதுசாக நம்ம வெளியில் போய் ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் வாங்கிட்டு வரணுங்கிறது இல்லைங்க. வீட்லேயே இருக்கக்கூடிய தேங்காய், சர்க்கரை, ரவை இதே போதுங்க. 10 மினிட்ஸில் சூப்பராக யம்மியாக ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிருங்க. ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்குதுங்க. சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. 2-3 ரெசிபி உங்களால் செய்ய முடியும். மேக்ஸிமம் நம்ம கடையிலெல்லாம் வாங்கிறத தவிர்த்துட்டு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. கூடவே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. மீதி இருக்கிற நெய் தான் நான் இதில் விடுறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வருங்க, அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டலை.
இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற தட்டில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு உடனே நீங்கள் மட்டம் பண்ணி விட்டுருங்க, இல்லை அப்படின்னா சீக்கிரமாக கெட்டி ஆகிடுங்க. தட்டில் ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பரப்பி விட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் தின்னாக இருந்தால் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றக்கு ஈஸியாக இருக்குங்க. ஜாஸ்தி ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்காது, அதனால் நான் கொஞ்சம் தின்னாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்குறேங்க. மேலே வந்து உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து பாதாம் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து இதை கட் பண்ணி வச்சுருங்க, இல்லைன்னா ரொம்ப இறுகிடுங்க, கட் பண்ண முடியாது. ஷேப் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக யம்மியாக நம்மளோட ரவை தேங்காய் பர்பி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க. நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.